டிவியில் நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா காவேரி அணை பெரியார் அணையிலிருந்து இத்தனை டிஎம்சி தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டிருக்கிறதுன்னு நியூஸ் போடுவாங்க. அந்த டிஎம்சினா என்ன, ஏன் அதில் குறிப்பிடுறாங்க, லிட்டரலி ஏன் குறிப்பிடுறது இல்லைங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎம்சினா என்னென்னா அதோட விரிவாக்கம் 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அப்படின்னா ஒரு டிஎம்சினா எத்தனை லிட்டர், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒரு கியூபிக் ஃபீட்டை எப்படி அளக்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபீட் அதாவது ஒரு அடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடி லென்த்து, ஒரு அடி பிரெத்து, ஒரு அடி ஹைட்டு, அதாவது ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி உயரம் அளவு கொண்ட ஒரு ரெக்டாங்குலரான ஒரு பாக்ஸை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட பாக்ஸோட உயரம் அகலம் நீளம் இதோட மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சர் தான் கியூபிக் ஃபீட். அதாவது ஒரு கியூபிக் ஃபீட், அந்த ஒரு கியூபிக் ஃபீட் அளவு உள்ள ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 28.3 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 கோடி கியூபிக் ஃபீட்டை சேர்ந்தது தான் ஒரு டிஎம்சி. அதனால் ஒரு கியூபிக் ஃபீட்டில் 28.3 லிட்டர் தண்ணியை ஸ்டோர் பண்ணலான்னா 100 கோடி கியூபிக் ஃபீட்டை சேர்ந்தது தான் ஒரு டிஎம்சி. ஸோ 2830 கோடி லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து இந்த டிஎம்சியில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவுக்கான ஆன்சருக்கு வருவோம். ஒரு டிஎம்சி தண்ணீரை வந்து திறந்து விட்டுருக்காங்கன்னு நியூஸில் சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 2830 கோடி லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து திறந்து விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். மேலும் ஒரு எக்ஸாம்பிள், மேட்டூர் டேமோட கொள்ளளவு அதாவது கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 94 டிஎம்சி. அப்படின்னா எத்தனை லிட்டர் ஆஃப் வாட்டருங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் நியூஸ் சேனலில் ஏன் டிஎம்சியில் மென்ஷன் பண்ணுறாங்க, லிட்டரில் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ கம்மியான தூரம்னா மீட்டரில் சொல்லலாம், அதிக தூரம்னா கிலோமீட்டரில் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் தண்ணியோட அளவு அதிகமாக திறந்து விடுறதுனால லிட்டரில் சொல்லணும்னா சில பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் ஆகுங்கிறதுனால தான் டிஎம்சியில் சொல்கிறாங்க. ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு, இருந்தாலும் இத்தனை வருஷமாக என் யூடியூப் சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியே இருக்கும் என்னோடய வியூவர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். மேலும் என்னோடய யூடியூப் சேனலில் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இனிமேல் கண்டிப்பாக வரும்.